எஸ் ஆர் நோ கேள்விகள். சோ எஸ் இல்ல நோ தான் சொல்ல போறீங்க. சோ தர்ஷினி பண்றீங்களா? ராபிட் ஃபயர்ல இருந்து தர்ஷினி ஆன்சர் பண்றீங்களா? எஸ் ஆர் நோ? மறுபடியும் டெலிக வர சொல்லுங்க லைவுக்கு. ஹாய், இது வந்து நோ மைனஸ் பாயிண்ட்ஸ், எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்ல போறீங்க. சோ ஜஸ்ட் நோ க்வெஸ்சன் எல்லாம் கேட்டுங்க. எஸ் எஸ் நோ 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 நீங்க சொல்லலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, நித்யஸ்ரீ இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் டி கே பட்டம்மாள், எஸ் ஆர் நோ? எஸ் கிராண்ட் டாட்டர் நித்யஸ்ரீ. ஓகே. உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்சன், எஸ் தாஸ் பன்ஸ் அட்மிட்டட் இன் ஸ்டேஜ் ஹி சாங் நினைவாளே சிலை செய்து சாங், ப்ரொனவுன்சியேஷன் இஸ் ராங். நினைவாளே சிலை செய்து அப்படின்ற பாட்டோட ப்ரொனவுன்சியேஷன் நான் ராங்கா பாடிட்டேன்னு ஒரு ஸ்டேஜ்லயே வந்து எஸ் தாஸ் அக்செப்ட் பண்ணிருக்காரு, சரியா தவறா? ராங். ஓகே. தேர்ட் க்வெஸ்சன், பிளேபேக் சிங்கர் சுனந்தா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 10 அண்ணன் தங்கச்சி, சரியா தவறா? எஸ். ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பிளேபேக் சிங்கர் கங்கா இருக்காங்க இல்லையா, உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர், சரியா தவறா? திருப்பி கேட்க முடியுமா? பிளேபேக் சிங்கர் கங்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர், சரியா தவறா? எஸ். ஓகே. அடுத்ததா கலாசலா கலாசலா அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா ஒஸ்தியில, அந்த பாட்டை பாடும்போது தமன் எல்லாரும் ஈஸ்வரி கிட்ட இப்பதான் நான் ரியல் தமிழ் சிங்கரை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு, சரியா தவறா? கல்லாசல்லா பாட்டு போது எல்லாரும் ஈஸ்வரி மாட்ட இப்பதான் நான் தமிழ் சிங்கர் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு, சரியா தவறா? எஸ். ஓகே. மீரா கிருஷ்ணா, ஆக்ட்ரஸ் மீரா கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, ஆல்சோ எ வீணா பிளேயர், சரியா தவறா? எஸ் எஸ். ஓகே. ஸ்ரீராம் பார்த்தசாரதி இருக்கார் இல்லையா பிளேபேக் சிங்கர், அவரோட அப்பா வந்து வீணா பச்சா, சரியா தவறா? சாரி, வீணா பச்சா அப்படின்ற வந்து பிளேபேக் சிங்கர் ஸ்ரீராம் பார்த்தசாரதியோட அப்பா, கரெக்டா தப்பா? I think no. So yes. Next வந்து அனிருத் ஒன்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் a show judged by ARR. ARR ஜட்ஜ் பண்ண ஒரு ஷோல ஒன்ஸ் அனிருத் கண்டெஸ்டண்டா போயிருக்காரு, சரியா தவறா? கேக்கல, வாய்ஸ் கொஞ்சம் லேட்டா பிரேக் ஆன மாதிரி இருக்கு. ஏர் ரஹ்மான் ஜட்ஜா போன ஒரு ஷோல அனிருத் வந்து சிங் அனிருத் வந்து கண்டெஸ்டண்டா போயிருக்காரு, சரியா தவறா? எஸ். ஓகே. மியூசிக் டைரக்டர் சரத் இருக்கார் இல்லையா, இஸ் நோன் ஃபார் ஹிஸ் டிஃபிகல்ட் கம்போசிஷன், டிஃபிகல்ட் கம்போசிஷன் பண்ணக்காக பிரபலமானவர் மியூசிக் டைரக்டர் சரத், சரியா தவறா? எஸ் தெரியலையே. நோ, ஐ திங்க் நோ. ஓகே. Next, once a foreign country arrested an Indian person, got released on Aruna Sairam's music. அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு இந்தியன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அருணா சாய்ராம் அம்மாவோட இசைக்காக அவங்களை வெளியே விட்டாங்க, சரியா தவறா? சரி. ஓகே. நீங்க சொன்னது கரெக்ட் பார்க்கலாம். நித்யஸ்ரீயோட கிராண்ட் டாட்டர் வந்து டி கே பட்டம்மாள், இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். எஸ் தாஸ் ஒன்ஸ் அட்மிட்டட் இன் அ ஸ்டேஜ், அது நீங்க வந்து நோ சொல்லிருந்தீங்க, பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ். அவர் எஸ் தாஸ் ஒஸ்தியில கங்காக்காவோட பாடும் போது அக்செப்ட் பண்ணிருக்காரு, நான் ப்ரொனவுன்சியேஷன் தப்பா பாடியிருக்கேன் அப்படின்னு. பிளேபேக் சிங்கர் சுனந்தா சொல்லிருந்தீங்க, கரெக்ட் ஆன்சர் இஸ் நோ. 10 சிப்ளிங்ஸ் கொண்டது வந்து ஸ்வர்ணலதா அம்மாக்கு தான் 10 சிப்ளிங்ஸ். சோ கங்கா அக்காவோட ஹஸ்பண்ட் ஃபேமஸ் போட்டோகிராஃபர், எஸ் சொல்லிருக்கீங்க கரெக்டான ஆன்சர், அஜித்தோட போட்டோகிராஃபர் அவரு. சோ சிற்றரசன் பேரு. அடுத்த தமன் வந்து கலாசலால எல்லாரீஸ்வரியோட தமிழ் சிங்கர் சொன்னாரு, அம்மா சொன்னாரு ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால சொன்னாரு. மீரா கிருஷ்ணா வீணா பிளேயர் கேட்டிருந்தேன், சோ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். தனுஷோட மூவிஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, பட் இப்போ வீணா சேனல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, வீணா பிளே பண்ணிருக்காங்க. ஃபாதர் வந்து வீணா பச்சா கேட்டிருந்தேன்,
நீங்க நோ சொல்லிருந்தீங்க கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ் வீனா பச்சை அவரோட சன் தான் அவரு அடுத்து அடுத்த பார்ட்டிசிபேட்டர் இன் ஷோ ஜட்ஜ் பை ஆர்ஆர் எஸ் சொல்லிருக்கீங்க எஸ் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு கரெக்ட் ஆன்சர் அடுத்தது வந்து மியூசிக் டைரக்டர் சரத் நோன் ஃபார் டிஃபிகல்ட் கம்போசிஷன் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்க நோ சொல்லியிருக்கீங்க கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ் அவர் நிறைய கம்போசிஷனுக்காக அவர் ஃபார் எக்ஸாம்பிள் மனையே மனையே ஃப்ரம் ஜூனார் அப்புறம் 190ல வந்து நீ கூடினா எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கும் அவரோட கம்போசிஷன்ஸ் ஸோ அடுத்தது அவர் ஃபாரின் கண்ட்ரி வந்து இந்தியன் பர்சன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அருணா சாய்ராம் அம்மா பாடி அவங்களை வெளியே விட்டாங்க சொல்லியிருந்தேன் அதுக்கு எஸ் சொல்லியிருக்கீங்க கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ் அதுவும் கரெக்டான பதில் ஸோ நிறைய கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க please wait for the receipts thank you thank you well played the negative points irukka adukku no negative points well played okay thank you so much okay thank you shakti shakti pandrara shakti kutti ஒரு இனிய மனது சாங் இருக்கு இல்லையா ஒரு இனிய மனது இசையை அனுப்பி சொல்லும் இளையராஜாவோட பாட்டு பாட்டுஜாதா அவங்களோட பேருக்கு பதிலா ஜென்சியோட பேரை சிடில போட்டாங்க சரியா தவறா ஜானகி அம்மா பாடினது அது கம்போஸ் பண்ணது எம் எஸ் விஸ்வநாதன் சரியா தவறா தவறு ஓகே தமிழி இஸ் ஆப் ரிலேட்டட் டு ஹிப் ஹாப் தமிழா ஹிப்ஹாப் தமிழாவோட ஆப் நேம் வந்து தமிழி சரியா தவறா தவறு ஓகே சாரி 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 டாட்டர் இஸ் ஆல்சோ எ ஃபேமஸ் டான்சர் ஒன் செகண்ட் கேளுங்க ஜானகி இருக்காங்க இல்லையா ஜானகி அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட டாட்டர் இல்லையா மருமகள் ஒரு ஃபேமஸ் டான்சர் சரியா தவறா தவறு ஓகே மீனா ரெஃப்யூஸ் டு ஆக்ட் இன் நாட்டாமை லேட்டர் தென் ஷி கேம் ஃபார் ஆக்டிங் அந்த கிரியேட்டர் மீனா பொன்னசாம் அதாவது நாட்டாமில மீனா பொண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நடிக்க வரேன்னு சொன்னதால அவங்களுக்காக மீனா பொண்ணுன்னு அந்த பாட்டு கிரியேட் பண்ணாங்க சரியா தவறா சரி ஓகே அடுத்ததா உஷா உது அடாப்டர் ஹர் டிரெஸ்ஸிங் ஸ்டைல் ஃப்ரம் எல்ஆர் ஈஸ்வரி எல்ஆர் ஈஸ்வரி கிட்ட இருந்ததா உஷா உது அவங்க டிரெஸ்ஸிங் ஸ்டைல் அடாப்ட் பண்ணாங்க சரியா தவறா சரி ஓகே அடுத்ததா கே எஸ் சித்ரா வந்து அவங்க சைல்டுஹுட்ல ஒரு காம்பேரராகவும் இருந்திருக்காங்க சரியா தவறா ஓகே உங்களுக்கு அந்த நைன்த் க்வெஸ்சன் உன்னிமேனன் உன்னிகிருஷ்ணன் ரெண்டு பேருமே கசின்ஸ் சரியா தவறா சரி சரியா ஓகே அடுத்ததா டி செல்வா அப்படின்ற ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி மியூசிக் ஃபீல்ட தெரியாதவங்க இருக்கவே முடியாது சவுண்ட் இன்ஜினியர் அவர் இளையராஜா பத்தி ஒரு புக் ரெடி பண்ணிருக்காரு சரியா தவறு 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 ஓகே எனக்கு ஒரே ஒரு டவுட் மின்மினி ஸ்டாப் சிங்கிங் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் அதுக்கு உங்களோட ஆன்சர் சரியா தவறா சரி ஓகே இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரீகேப் பாத்துடலாம் ஒரு இனிய மனதே சாங் கிரெடிட்ஸ் ஃபார் மிஸ் ப்ளீஸ் வித் ஜென்சி இன் சுஜாதான்னு சொன்னேன் சரி சொல்லியிருக்கீங்க பட் கரெக்டான ஆப்ஷன் இஸ் நோ கரெக்டா சுஜாதா அவன் பேர் தான் இருந்ததுதான் யூடியூப்ல தான் ஜென்சின்னு தப்பா எழுதியிருக்காங்க ஈவன் ஒரு தடவை வந்து இல்ல இந்த பாட்டு வந்து ஜென்சி தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போது அவங்க ஒத்துக்கவே இல்லையா அப்போ அப்போ அது சொன்னார் வந்து சொன்னாரா அவங்க என்னோட அக்கா தான் அவங்க தான் இந்த பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ அதுதான் இதுக்கான மெமரி ஸோ அது தவறான பதில் அடுத்ததான் மின்மினி ஸ்டாப் சிங்கிங் ஆஃப்டர் தர் மேரேஜ் சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் நீங்க எஸ் சொல்லியிருக்கீங்க அதுவும் தவறான பதில் மேரேஜ்க்காக அவங்க ஸ்டாப் பண்ணல சிங்கார வேலை தேவா கமன்ஸ் விஸ்வநாதன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர் தமிழி ஆப் இஸ் ரிலேட்டட் டு ஹிப் ஹாப் தமிழா அது நோ சொல்லியிருக்கீங்க கரெக்டான ஆன்சர் வந்து எஸ் இப்போ பிகன் உட் கோல்டு மெடல்ஸ்ல கூட இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க நோ சொல்லியிருக்கீங்க கரெக்டான பதில் எஸ் உமா உமா முரளிகிருஷ்ணா ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்சர்
அவங்கதான் வந்து ஜானகி அம்மாவோட மருமகள். அடுத்ததா மீனா ரெஃப்யூஸ் ஆக்ட் இன் நாட் அமை லேட்டர் தென் ஷி கேம் ஃபார் ஆக்டிங் அண்ட் தி கிரியேட்டர் மீனா பொன்னு சவுண்ட். அதுக்கு நீங்க வந்து எஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து எஸ் தான். ஃபர்ஸ்ட் அவங்க மூணு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னு இந்த படத்துல நடிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் மீனா பொண்ணு அப்படின்ற பாட்டு எடுத்தாங்க. ஸோ உஷா உதுப்பா டாக்டர் கார் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஃப்ரம் எல்லாரீஸ்வரி எஸ் சொல்லியிருக்கீங்க. தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தா கே எஸ் சித்ரா வாஸ் ஆல்சோ கம்பேரர் இன் சைல்ட்ஹுட்னு கேட்டிருந்தேன். நோன் சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். சைல்ட்ஹுட்ல காம்பேரா இருந்தது சித்ரா மேம் இல்ல சுஜாதா மேம் தான் காம்பேரரா இருந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர். உன்னிமேனு உன்னி கிருஷ்ணன் கசின்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க எஸ் சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அ ராங் ஆன்சர். உங்க கசின்ஸ் கிடையாது. அடுத்ததா டி செல்வா இஸ் அ மியூசிஷியன் ஆன் போட்டோகிராஃபர் ஹூ மேட் புக் ஆன் இளையராஜா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க எஸ் சொல்லியிருக்கீங்க. பட் கரெக்டான ஆன்சர் இஸ் நோ. அவர் பண்ணது வந்து ஏஆர் ரஹ்மான். ஸோ அந்த புக்கோட பேர் வந்து நோ தான் சார் சொன்னேன். அந்த ஆன்சருக்கு நான் நோ தான் சொன்னேன் சார். ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் நோ. அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் பத்தி தான் புக் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் வந்து ரிஃப்ளெக்ட். இந்த ஆன்சருக்கு வந்து நான் நோ தான் சார் சொன்னேன். ஓகே, ஐ நோ தான். ஐ நோ தான். யா ஓகே, யா ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐ கேன் ஜஸ்ட். தேங்க் யூ. ஸோ கப்பு என்னதுல இருந்து சக்தி ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டீம்ல இருந்து யார் வரீங்க? நெக்ஸ்ட் டீம்ல இருந்து யார் வரீங்க? அண்ணு வரீங்களா? நான் ஆடுவல் சார். ஐயா ஐயா, உங்க டீம் நேம் என்ன? ஆல்பா. ஓகே, வந்து உங்க டீம் இன்னும் இந்த ரவுண்ட் ஆன்சர் பண்ணல? இல்ல இல்ல, என்ன பண்ணல. உங்களுக்கு எஸ் ஆர் நோ தான். ஸோ ஈஸியான க்வெஸ்சன் எல்லாமே உங்களுக்கு. ஸோ நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். ஹரிணி, ஹரிஹரன், உன்னிமேனன், ஸ்ரீனிவாஸ் எல்லாரையுமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினது ஏ ஆர் ரஹ்மான். சரியா? எஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன். Sujata first refused to sing in ARR's composition since it was a jingle. Sujata வந்து first ARR ரஹ்மான் கிட்ட பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஜிங்கிள், அதனால அவங்க பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ARR ரஹ்மான் கிட்ட. Yes. Yes, okay. அடுத்ததா ஜெயா ராஜகோபாலன் அப்படின்ற சிங்கர் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 400 லைவ் ஷோஸ் தொடர்ச்சியா ஒரு வாரமும் பண்ணி 400 வாரங்கள் லைவ் ஷோஸ் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க ஜெயா ராஜகோபாலன். சரியா தான். Yes. Yes. ஓகே, அடுத்ததா ரியாலிட்டி ஷோ சரிகமப்பா இருக்கு இல்லையா? அதோட 15 வருஷமா அந்த ஷோ ஓடிட்டு இருக்கு. சரியா தவிர ஹிந்தியில கேக்குறீங்களா தமிழ்ல கேக்குறீங்களா? தமிழ். எஸ் எஸ். ரியாலிட்டி ஷோ சரிகமப்பாக்க 15 வயசு. சரியா தவிர? கரெக்ட் கரெக்ட். ஓகே, வர்சித்ரா மெட்டன் ஆக்சிடென்ட் அண்ட் வீல் சேர். ஒரு தடவை சித்ரா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வீல் சேர்ல போற லெவலுக்கு போயிட்டாங்க. சந்திரமுகி, சந்திரமுகி ஷூட்டிங் இருக்கு இல்லையா? அப்போ வித்யாசாகர் கிட்ட ரஜினி கேட்டாரு அட்லீஸ்ட் 3 சாங் ஆகுது ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வித்யாசாகர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஆக்சிடென்ட்ல 5 பாட்டுமே ஹிட் ஆயிடுச்சு. சரியா தவிர? கரெக்ட். எஸ். ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணலதா மேம்க்கு வந்து அவங்க நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் சொன்னாங்க. பட் ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருந்தாங்க. சரியா தவிர? எஸ் ஓகே. அடுத்ததா கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் தான் லிரிக்ஸிஸ்ட் கபிலனை வந்து சினிமாக்கு லிரிக்ஸ் எழுத வாங்கன்னு கூப்பிட்டாரு. நிறைய பாட்டை எழுதியிருக்காரு, உன் சமய நிறையில் நிறைய பாட்டு. ஸோ அவரை கமலஹாசன் வந்து நீங்க வந்து பாட்டை எழுதிங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு. சரியா தவிர? ஓகே, அடுத்ததா வித்யாசாகர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு எதனால நான் சாதனா சர்க்கம் பாட வைக்கணும் அப்படின்னாக்கா வெரைட்டி வேணும், தமிழ் சிங்கர்ஸ் எல்லாரும் பாடிட்டே இருக்காங்கல்ல, ஒரு பாட்டுக்கு சம் வெரைட்டி வேணும், அதனால தான் நான் சாதனா சர்க்கம் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா தவிர? இல்ல, ராங். ஓகே, அடுத்ததா ஏஆர்ஆர் இருக்காரு இல்லையா, அவரோட ஃபேமஸ் ஆடு
லியோ காஃபி இருக்கு இல்லையா லியோ காஃபில வயலின் பீட் வரும் சரியா தவறு இல்ல கரெக்ட் தப்பு ஓகே உங்களோட க்வெஸ்சன்ஸ் நான் ரீகேப் பண்றேன் ஹரிணி அதிகாரன் உண்மையன சீனிவாசன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கே ஆர் ரஹ்மான் சொல்லியிருந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் அ க்ளோசஸ்ட் பட் இட்ஸ் அ ராங் ஆன்சர் அதுக்கப்புறம் சாரி இட்ஸ் நீங்க வந்து எஸ் சொன்னீங்க இட்ஸ் ராங் இப்போ நிறைய சோஷியல் மீடியால பாத்துக்கலாம் இப்போதான் உங்க 20 தாண்டி போயிச்சு ஓ 20 ஆன்சர் ஓகே தாண்டி போயிச்சு ஆன்சர் சொல்லிருந்தேன் சோ அதுக்கு வந்து நீங்க நோ சொல்லிருந்தீங்க நோ இஸ் a கரெக்ட் ஆன்சர் சரியான பதில் வந்து சுஜாதா அம்மா தான் வந்து கீழே விழுந்து வீல் சேர்ல போயிட்டாங்க நிறைய பேர் அவங்க ஆண்டி கிராஃப்ட் கூட நினைச்சிட்டாங்க சோ அடுத்தது சந்திரமுகியில மூணு சாங்ஸ் அது ஹிட் பண்ணணும்னு ரஜினி கேட்டாரு பட் ஆக்சிடென்டல் தான் அஞ்சு சாங் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அதுக்கு எஸ் சொல்லியிருக்கீங்க பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் நோ வித்யா ரஜினி வந்து மூணு சாங்காவது ஹிட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு வித்யாசாகர் சொல்லியிருக்காரு எதுக்கு மூணு பாட்டு நான் அஞ்சு பாட்டையுமே ஹிட் பண்ணுவேன்னு சொன்னாரு அதே மாதிரி அந்த படத்துல அஞ்சு பாட்டுமே ஹிட் ஆக்சிடென்டா ஹிட் ஆகல அவர் சொல்லி தான் ஹிட் பண்ணாரு அதுதான் சொன்னது தான் மேம் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு அவங்க இது சொல்லியிருந்தேன் அது கரெக்ட் ஆன்சர் எஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுவும் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கமலஹாசனை வந்து இன்டர்ஸ்ட்ரி கூட்டிட்டு வந்தது கமலஹாசன் சொல்லியிருந்தேன் கபிலன் சார சோ அதுவும் எஸ் சொல்லுங்க அதுவும் கரெக்ட் ஆன்சர் வித்யா சார் வந்து சாதனா தர்க்கம் ஐயா கூட்டிட்டு வரேன்னா வெரைட்டி வேணும்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருந்தேன் சோ அதுக்கு நீங்க நோ சொல்லியிருந்தீங்க அதுவும் கரெக்ட் ஆன்சர் அவர் உதித் நாராயணன் சார் உதித் நாராயணன் சார் சொல்லியிருந்தாரு அடுத்தா ஏஆர் ஆரோட ஃபேமஸ் வயலின் பிட் லியோ காஃபி ஆட்ல வரும்னு சொன்னேன் பட் சார் அவங்க ஆன்சர் பட் உங்களுக்கு தெரியுமா லியோ காஃபி ஆட்ல என்ன பிட் வரும்னு எனக்கு தெரிஞ்ச கீபோர்டு இருக்கும் ஆனா அதுக்கு மேல எனக்கு ஞாபகம் இல்ல வீணா பீட் வரும்ல வீணா வீணா பிளேட் பை ஸ்ரீராம் பார்த்தசாரதி பண்ண வீணா வீணா வரும் இல்லையா ஸ்ரீராம் பார்த்தசாரதி பண்ணது சோ வெல் பிளேட் நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருங்க வெல் பிளேட் வெல் யூட்டிலைஸ் சேம் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் சிங்கர் புள்ளங்கோல இருந்து யார் வரீங்க சிங்கர் புள்ளங்கோல இருந்து யார் வர போறீங்க சிங்கர் புள்ளங்கோல இருந்து யார் வர போறீங்க சார்னோட அனு வெல் டன் ரியலி நைஸ் ஆன்சர்ஸ் ஓகே பப்ளி தாரிணி ஜாயின் பண்ற சொல்லியிருக்காங்க தாரிணி 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 எஸ் ஆர் நோ டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம் எஸ்பிபி வந்து டைரக்டரோட கால்ல விழுந்தாரு மலரி மௌனமா பாட்டு பாடினதுக்கு அப்புறம் சரியா தவறா கேக்கலண்ணா எஸ்பிபி மலரி மௌனமா பாட்டு பாடியிருக்காரு இல்லையா பாடிட்டு டைரக்டரோட கால்ல விழுந்தாரு சரியா தவறா கோவப்பட்டார சரியா தவறா ஸ்ரீராம் பார்த்தசாரதி இருக்கார் இல்லையா அவர் ஆல்சோ வீணா பிளேயர் சரியா தவறா பாட்டு ஏ ரஹ்மானோட பாட்டு
எனக்கு கண்ணு கிடைச்சதுன்னா நான் ஃபர்ஸ்ட் எஸ்பிபி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா தவறா? தவறண்ணா. சித்தி வந்து ஃபேமஸ் பாட்டு இருக்கு இல்லையா, உனக்கேன உனக்கேன. ஐ கெஸ் தாரிணி இஸ் வெண்ட் அவுட், ஐ டோன்ட் நோ வை. இன்னொரு டைம் ஆட் பண்றேன். தர்ணி தர்ணி ஆட் பண்ண முடியலையே. சுபாவ ஆட் பண்றேன், சோ அவங்க கண்டினியூ பண்ணலாம். என்னால தர்ணி ஆட் பண்ண முடியல. ஹாய், அவங்க ஒரு 7 க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு 3 க்வெஸ்சன் தான் இருக்கு, அவங்களால இப்ப ஜாயின் பண்ண முடியல. எஸ் ஹாவ் நோ க்வெஸ்சன்ஸ், நீங்க ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கான க்வெஸ்சன், சிற்பியோட ஃபேமஸ் சாங் உனக்கென உனக்கென பிறந்தேனே பாட்டு இருக்கு இல்லையா, மின்னுக்கும் மண்ணுக்கும்ல, உனக்கென உனக்கென. அந்த பாட்டு வந்து ஒரிஜினலி ஜீசஸ்காக கம்போஸ் பண்ண பாட்டு. சரியா தவறா? இயேசு ஜீசஸ்காக அந்த பாட்டை கம்போஸ் பண்ண பாட்டு. சரியா தவறா? எஸ். ஓகே. உமாரா உமா ரமணனோட ஹஸ்பண்டும் ஒரு பிளேபேக் சிங்கர். சரியா தவறா? நோ, அவங்க ஒரு காம்பைரர் தான். Okay. ARR was upset with Pudumugam, Pudhiya Mugam padam irukku illaya, netru illada maatram. Pudhiya Mugam padam. So and the padatha vanda upset aitar ARR Rahman, ena Telugu hindiyilo avaru kekkamiya and the song use pannitaanga. Seriya thavara? Enna paattu sir? Pudhiya Mugam padam irukku illaya, netru illada maatram paattu. Kannukku mayalagu. So and the padam vanda Telugu hindiyilo avaru kekkama use pannitaanga and the paatta. அதனால அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டார் இல்லையா? ஓகே, ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட் எஸ்பிபி டச் த பீட் ஆஃப் த டைரக்டர் மலரே மௌனமா சாங் வந்து அவங்க நோ சொல்லியிருந்தாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து எஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி பாட்டு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும்னு டைரக்டரோட கால அவரை தொட்டு கும்பிட்டாராம். ஸோ அதுதான். அண்ட் கங்கா அக்கா நல்லா பாடிருக்காங்க, சுஜாதா மேம் பாட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர், அவங்க எஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த இளையராஜா வந்து லிரிக்ஸ் நாளைக்கு சித்ரா மேம் பாடல, அதுல ஆங்கிரி ஆயிட்டாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க வந்து நோ சொல்லியிருக்காங்க. பட் கரெக்ட் ஆன்சர் வந்து நோ தான். அவர் அவர் வந்து கோவப்படல, அட்வைஸ் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த லிரிக்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் தான் எழுதுவாங்க, அதனால நீ எந்த பாட்டும் விடக்கூடாது, உனக்கு வர எல்லா பாட்டையும் நீ பாடணும்னு சொன்னாரு. ஸோ அதுவும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஸ்ரீ தாமோகன் டாப் 18 கூட வரலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் கரெக்டான ஆன்சர், அவங்க டாப் 18 கூட வரல ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல. அடுத்த ஸ்ரீராம் பார்த்த சாரதி வீணா பிளேயர் சொல்லியிருந்தேன், அதுவும் எஸ் சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்தா உர்வசி உர்வசி வாலிய வந்து உர்வசிய டீஸ் பண்றதுக்காக எழுந்தாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நோ சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் நோ தான். சரியான ஆன்சர் வந்து அவரை அவங்க சாரி கேட்கறதுக்காக தான் எழுதினாரு. உர்வசி உர்வசி டேக் இட் ஈஸி உர்வசி, டே ஈஸியா எடுத்துக்கோ சாரி அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க எழுதினாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பாட்டை வந்து உர்வசி மேம் வந்து நல்லா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ அதனால எங்களுக்கு கோபமா பேசியிருக்காங்க, அதனால அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு எழுதினாரு. ஸோ சிற்பிஸ் ஃபேமஸ் கம்போசன்ஸ் உனக்கென உனக்கென பிறந்தேன் ஒரிஜினல் கம்போசன் ஜீசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க எஸ் சொல்லியிருக்கீங்க, எஸ் இட்ஸ் எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கென உனக்கென பிறந்தேனேன்னு கடவுள் மேலதான் எழுதியிருந்தாரு. ஸோ டைரக்டர் விக்ரமன் பார்த்துட்டு இந்த பாட்டை வந்து எனக்கு வேணும்னு, இது ஜீசஸ்காக எழுதின பாட்டு அப்படின்னா ஏன் காதலில் பார்த்த ஒரு காதலி உனக்கென உனக்கென பிறந்தேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு இதே டியூன் தான் வேணும்னு அவர் வாங்கி பண்ணாரு. ஸோ உமாராமன்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ பிளேபேக் சிங்கர் கேட்டிருந்தேன். ஸோ நீங்க நோன் சொல்லியிருக்கீங்க, பட் கரெக்டான ஆன்சர் வந்து எஸ், அவர் பிளேபேக்கும் பாடியிருக்காரு. ஸோ அடுத்ததான் வித் புதிய முகம் தெலுங்கு அண்ட் ஹிந்தி பிகாஸ் சாங் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நீங்க நோ சொல்லியிருக்கீங்க, நோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். தெலுங்குல சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணாங்க,
பட் ஹிந்தியில தான் ரீமேக் பண்ணும் போது அவர்கிட்ட சொல்லாம ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுற்றுலயே சூப்பர் ஆன்சர் பண்ணது உங்க டீம் தான். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லயே வந்து சரி நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்தது சுபா தர்ணி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்த சுற்று ஃபைனல் ரவுண்ட் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கோட ஃபைனல் ரவுண்ட். ஸோ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல என்னன்னா யாருக்கு மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கோ அவங்க இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது பத்தும் கேளு பட்டுன்னு சொல்லு. அதாவது நான் பத்து க்வெஸ்சன்ஸையும் முன்னாடியே படிச்சிருவேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க ரிட்டர்ன் கொடுக்க போறீங்க. ஃபைனல் ரவுண்ட் ஃபார் டுடே. ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறா? ஸோ ராபிட் ஃபயர்ல இருந்து யார் யாருக்கு மெமரி பவர் ஜாஸ்தி ராபிட் ஃபயர்ல? ராபிட் ஃபயர்ல யாருக்கு மெமரி பவர் ஜாஸ்தி? முஷ்டாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மெமரி பவர் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அவர் வரலாம் அவங்க டீம்ல இருந்து. விக்ரம் வரீங்களா ராபிட் ஃபயர்ல இருந்து? ஓகே விக்ரம் வர போறார். உங்க டீம்ல விவேக், விவேக் வரீங்களா உங்க டீம்ல ஆல்பால இருந்து? ஹாய் ஹாய் இருக்காது. வாய்ஸ் இஸ்யூஸ் இருந்தா மட்டும் நான் அந்த க்வெஸ்சன் ரிப்பீட் பண்ணுவேன். அதர்வைஸ் இதோட இந்த ரவுண்டோட முக்கியமான விஷயமே நீங்க எவ்வளவு லிசன் பண்றீங்க அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கான பத்து சொல்லுவோட பத்து க்வெஸ்சன்ஸ். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பிளேயர் ஹஸ் ஸ்டார்டட் ஹிஸ் கேரியர் வித் தீபங்கள் பேசும் ஃப்ரம் மூவி தேவதை? தேவதை படத்துல தீபங்கள் பேசும் அப்படின்ற பாட்டு மூலமா அறிமுகமான பிளேபேக் சிங்கர் யார்? ரெண்டாவது க்வெஸ்சன், விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் ஹூ டெபியூட் இன் மலையாள மூவி டூரிஸ்ட் பங்களா? மலையாள மூவி டூரிஸ்ட் பங்களால பாடின ஒரு சிங்கர் இப்ப 45 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மியூசிக்ல. யார் அந்த சிங்கர்? உங்களுக்கான மூணாவது க்வெஸ்சன், ஒரிஜினல் நேம் பால முரளி கிருஷ்ணாவோட ஒரிஜினல் நேம் என்ன? உங்களுக்கான நாலாவது க்வெஸ்சன், ஓமரியா அப்படின்ற பாட்டுல யுகேந்திரனோட சேர்ந்து முதல் பாட்டு பாடின பிளேபேக் சிங்கர் யார்? உங்களுக்கான ஐந்தாவது க்வெஸ்சன், பூரே கடல் கிஸ்பர் சாங் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர் ஃபார் மியூசிக் டைரக்டர் டி இமான் ஃபார் த மூவி பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் அப்படின்ற மூவில டி இமான்காக ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கிங் பாடினது யார்? உங்களுக்கான ஆறாவது கேள்வி, ஹூ ஸ்டார்டட் சிங்கிங் வித்வுட் எனி ஃபார்மல் ட்ரைனிங் சென்ஸ் ஹிஸ் மதர் இஸ் அ கோரஸ் சிங்கர்? அவங்க மதர் வந்து ஒரு கோரஸ் சிங்கர். ஸோ அதனால இந்த ட்ரைனிங் எல்லாமே பாடிட்டாங்க. ஸோ அவங்க பாடின பாராயோ தோழி பாராயோ அப்படின்ற பாட்டு வந்து செம ஹிட்டு. உங்களுக்கான ஏழாவது கேள்வி, விச் இஸ் த ஓல்டஸ்ட் ரன்னிங் ரியாலிட்டி ஷோ இன் இந்தியா? இந்தியாவிலேயே அதிக எபிசோட்ஸ் போன ரியாலிட்டி ஷோ எது? சிங்கிங் ரியாலிட்டி ஷோ எது? ஓகே எட்டாவது க்வெஸ்சன், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் சிங்கர் டு ஹாவ் அ வாக்ஸ் ஃபிகரின் இன் மடாமே டசாஸ் மியூசியம்? அதாவது மடாமே டசாஸ் மியூசியம்ல ஒரே ஒரு சிங்கரோட மெழுகு சிலை தான் வச்சிருக்காங்க. ஸோ யாரோட மெழுகு சிலை வச்சிருக்காங்க? அடுத்ததா, எ கிட் ஹூ வாஸ் பிளேயிங் அ ஃப்ளூட் ஆன் ஸ்கிரீன் ஆன் சாங் பனிவிடும் இரவு? பனிவிடும் இரவு அப்படின்ற பாட்டுல ஒரு கிட் வந்து ஃப்ளூட் வாசிட்டு இருப்பாரு. அவர் இப்போ வந்து ஒரு பெரிய கொரியோகிராஃபர். யார் அது? உங்களுக்கான பத்தாவது கேள்வி, There is a peculiarity about the song Chinnathambi. Chinnathambi பாட்டுக்கு ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஓகே பத்து க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, ஆன்சர் சொல்லலாம். ஓரளவுக்கு நான் இது பண்ணி சொல்றேன் சார். ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து அந்த தீபங்கள் பேசும் அது ஆன்சர் வந்து பிளேபேக் சிங்கர் சரண் சார். ஓகே ஓகேவா? செகண்ட் க்வெஸ்சன் சரகமா சார். அப்புறம் அதுக்கப்புறம் நைன்த் க்வெஸ்சன் ஞாபகம் இருக்கு சார், பிரபுதேவா.
ஓகே டென்த் க்வெஸ்சன் வந்து த சாங் வாஸ் கம்போஸ்ட் வித்இன் 30-35 மினிட்ஸ் சார் சின்ன தம்பி ஓகே அதுக்கப்புறம் இருங்க சார் இருங்க அப்புறம் அந்த மெழுகு சிலை அந்த மெழுகு சிலை க்வெஸ்சன் வந்து ஆன்சர் வந்து பி சுஷீலா அம்மா சார் ஓகே இவ்வளவுதான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு ஓகே நான் உங்களுக்காக நல்ல ரீகேப் பண்றேன் தீபங்கள் பேச மூவில பண்ணது யாருன்னு கேட்டிருந்தேன் தீபதையில எஸ் பி சரண் கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க அடுத்ததான் டூரிஸ்ட் பங்களால அறிமுகமாகி 45 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது யாருன்னு கேட்டிருந்தேன் சோ இட்ஸ் எஸ் சுஜாதா மோகன் தான் கரெக்ட் ஆன்சர் சோ எஸ் தான் சார் ஏற்கனவே 50 வருஷம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு இருக்காரு அடுத்ததான் முரளி கிருஷ்ணா பாலமுரளி கிருஷ்ணா அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டிருந்தேன் முரளி கிருஷ்ணா இஸ் த ரைட் ஆன்சர் அதுக்கு நீங்க எதுவுமே ஆன்சர் கொடுக்கல ஓமரியா பாடினது தேவன் தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் இமானி சைல பஞ்சு முட்டாய் மூவில பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன் திவாகர் அதுக்கும் நீங்க ஆன்சர் கொடுக்கல பாசமலில வாராயோ தோழி வாராயோ அப்படின்ற பாட்டை பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன் இட்ஸ் எல்லாரும் ஈஸ்வரி அதுக்கும் நீங்க ஆன்சர் கொடுக்கல சிங்கிங் ரியாலிட்டி ஷோ ஓல்டஸ்ட் கேட்டிருந்தேன் சரிங்கம்மாப்பா ரைட் ஆன்சர் மெழுகு சிலை யாருக்கு வச்சிருந்தாங்கன்னு கேட்டிருந்தேன் சோ சுஷிலாமா சொல்லியிருக்கீங்க ராங் ஆன்சர் இட் வாஸ் ஸ்ரேயா கோஷல் அதுக்கப்புறமா பணிவிலும் இரவில பண்ண ஃப்ளூட்ல வாசிச்சது யாருன்னு கேட்டிருந்தேன் பிளேபா பிரபுதேவா சொல்லிருக்கீங்க இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் அதுக்கப்புறமா பெக்கியூல சின்ன தம்பி சாங்ஸ் கேட்டிருந்தேன் 30 நிமிஷத்துல கம்போஸ் பண்ண பாட்டு அதுவும் கரெக்டா சொல்லிருக்கீங்க சோ வெல் பிளேட் ரிமெம்பர் பண்ணி இவ்வளவு ஆன்சர் சொல்றதே பெரிய விஷயம் வெல் பிளேட் வெல் பிளேட் சூப்பர் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நெக்ஸ்ட் யாரு விளையாட போறீங்க பத்தும் கேள்விப்பட்டேன்னு சொல்லு விவேக் விளையாடுறீங்களா உங்க 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 டீமுக்காக கேட்டிருப்பீங்க இல்லையா க்வெஸ்சன் ஒரு தடவை எல்லாம் படிப்பேன் உங்க மைண்ட்ல ஏத்திட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் கடைசியா சொல்லலாம் சோ பத்தும் கேள்வி சொல்லு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஏஆர் ரஹ்மானோட சவுண்ட் ட்ராக் ஸ்பைக் லீல ஸ்பைக் லீ அப்படின்ற மூவி ஓகே அத வந்து இன்சைடர் மேன் அப்படின்றதுல யூஸ் பண்ணிருந்தாங்க சோ அது என்ன பாட்டு உங்களுக்கான ரெண்டாவது க்வெஸ்சன் சலீம் பிச்சைக்காரன் சைத்தான் யமன் கொலைகாரன் இதுல ஒரே ஒரு மூவி மட்டும் விஜய் ஆண்டனியோட சேர்த்து ஆட் மேன் அவுட் இன்னொன்றா படிக்கிறேன் சலீம் பிச்சைக்காரன் சைத்தான் யமன் கொலைகாரன் இதுல விஜயதாஸ் சாரி விஜய் ஆண்டனியோட இசையில ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் மேன் அவுட் அடுத்ததான் மூணாவது க்வெஸ்சன் மியூசிக் டைரக்டர் மகாத்மா காந்தி சில்வர் மெடல் ஃப்ரம் யுனெஸ்கோ யுனெஸ்கோல இருந்து மகாத்மா காந்தி சில்வர் மெடல் வாங்கின பிளேபேக் சிங்கர் யாரு அதுதான் விச் பிளேபேக் சிங்கர் இஸ் த வாய்ஸ் ஆஃப் பாலகிருஷ்ணா அண்ட் ஸ்ரீராம ராஜ்யம் ஸ்ரீராம ராஜ்யம் தமிழ் படம் பார்த்திருப்பீங்க லேட்டஸ்டா வந்த படம் அந்த படத்துல பாலகிருஷ்ணாக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு அடுத்ததான் எந்த பிளேபேக் சிங்கர் 2000வது வருஷத்துல மயில் போன பொண்ணு ஒண்ணு அப்படின்ற பாட்டு மூலயமா பிளேபேக் சிங்கிங்காக அவார்டு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க அடுத்ததா உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் தேவதை திரைப்படத்துல தீபங்கள் பேசும் அப்படின்ற பாட்டு பாடினது யாரு உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் இஸ் வாய்ஸ் விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் சாங் த சாங் ராமராஜ்யம் அப்படின்ற படத்துல ராம ராம அப்படின்ற பாட்டு பாருங்க ரெண்டு ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் யாரு உங்களுக்கான 10வது க்வெஸ்சன் ஹூ அவார்டட் த நேஷனல் ஃபிலிம் நேஷனல் ஃபிலிம் அவார்டு ஹூ லலலா அப்படின்ற பாட்டுக்காக நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கினா ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் யார் இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன் ஸோ நீங்க ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சு தெரியல ஓகே செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலைகாரன் ஓகே தேர்ட் வந்து விஜய் ஆண்டனி ஓகே ஃபோர்த் மதுபாலகிருஷ்ணன் ஓகே அப்புறம் ஃபிஃப்த் ஏஆர் ரஹ்மான் நினைக்கிறேன் ஓகே சிக்ஸ்த் தெரியல ஓகே செவன்த் வந்து பவதாரணி எயித் வந்து எஸ்பிபி சரண் அண்ட் சந்தியா ஓகே நைன்த் வந்து ஸ்வர்ணலதா ஓகே
10th வந்து சித்ரா. ஓகே. அவங்க ரீகேப் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைக் லீ மூவில யூஸ் பண்ண பாட்டு பைய பையா அப்படிங்கற பாட்டு தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ இது ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கோம். சோ அடுத்ததா கொலைகாரன் ஆட்மேன் அவுட் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு ரீசன் தெரியுமா ஏன் கொலைகாரன்? தெரியாது. ஆக்சுவலி எல்லா படமும் விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. மியூசிக் பண்ணல, அதான் டிஃபரன்ஸ். சோ சுக்ரன் அறிமுகமானது விஜய் ஆண்டனி, கரெக்ட். கனா கண்டே நடி பாட்டது பாட்டு பாலகிருஷ்ணன், கரெக்ட். சில்வர் காந்தி சில்வர் மெடல் வாங்கினது பாலமுரளி கிருஷ்ணா. சோ தட் வாஸ் எ ராங் ஆன்சர். அடுத்ததா எஸ் ஸ்ரீராமராஜ்யம் வாசிக்கிறது எஸ்பிபி. சோ அடுத்ததா அம்மையில் போல பொண்ணு ஒன்று பாடினது பவதாரிணி, தீபங்கள் பேசும் எஸ்பிபி சரண், அதுவும் கரெக்ட். பாலகிருஷ்ணா அடுத்தது வந்து ராம ராம பாட்டு பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன், கரெக்ட் ஆன்சர் ஸ்வேதா மோகன் அண்ட் அனிதா. அனிதா தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்ப லேட்டஸ்டா வந்த மூவி இது சொன்னா மேம் அப்போ இஸ் நாட் ஷி இஸ் நாட் அட் ஆல் டே. அடுத்ததா வந்து ஊழலாளர் நேஷனலா பார்த்தாங்க சித்ராமா, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ வெல் பிளேட், தேங்க்யூ. சோ அடுத்ததாக இன்னும் ரெண்டு டீம் இருக்கு, யார் விளையாட போறாங்க? கப் என்னதுல யார் விளையாட போறா? சிங்கர் பிள்ளைங்கூட யார் விளையாட போறா? முஷ்டாக் விளையாடுறீங்களா கப் என்னதுல? ஹலோ ஹலோ திரு ப்ரோ, இங்கே பவர் கட்டு, ஸோ நான் டார்க்காக தான் இருக்கும். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். நான் க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். யா ஷூர். நான் வந்து உங்களுக்கு நிறைய மெமரி பவர் இருக்குன்னு சொன்னதுனால எல்லாமே லென்த்தான க்வெஸ்சன் தான் இருக்கு. சத்தியமாக அதெல்லாம் போய் அப்புறம் லென்த்தான க்வெஸ்சன் தான் இருக்கு. ஸோ நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஸோ ஆனால் நிறைய ஈஸியான க்வெஸ்சன்ஸும் இருக்கு. ஓகே. Who is the only playback singer who won Tamil Nadu State Awards consecutively? அதாவது தொடர்ச்சியாக ரெண்டு வருஷம் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கின ரெண்டு சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க யாரு? ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது க்வெஸ்சன், தமிழ் கான்சர்ட் ஒபேரா கான்சர்ட் ஹால் இருக்கு இல்லையா சிட்னியில, அதில் தமிழ் கான்சர்ட் பண்ண முதல் முதல்ல தமிழ் கான்சர்ட் பண்ண ஏதாவது ரெண்டு சிங்கரோட பேர் சொல்லணும். அதுக்கப்புறமா மூணாவது க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு ஆக்ட்ரஸோட ஃபோக் சாங் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்காக கொச்சின்ல வந்து தெருவில் போய் அவங்க டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ அந்த பாட்டுக்காக அவங்க சைமா அவார்டுக்கும் நாமினேட் ஆனாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஆக்டர். அது யாரு அப்படின்றத நீங்க சொல்லணும். அடுத்ததா, ஹூ சாங் த பாப்புலர் டிவி சாங் சித்தி லேட்டர் தன் கிருஷ்ணதாசி, மெட்டி ஒலி, அரசி, எங்கிருந்தோ வந்தால், இந்த மாதிரி நிறைய சீரியல் சாங்ஸ் பாடின பிரபலமான பிளேபேக் சிங்கர் யாரு? அடுத்ததா உங்களுக்கான அஞ்சாவது க்வெஸ்சன், சுரேஷ் பீட்டர் வந்து மலையாள மூவி 2000 ஒரு மலையாள மூவிக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாரு. அந்த மூவி தெலுங்குலையும் இருக்கு. ஓகே, அதோட பேர் வந்து அனுமான் ஜங்ஷன். ஸோ தமிழ்லையும் மலையாளத்திலையும் ஒரே பேர்ல அந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ அது என்ன பேர்? ஓகே. ஆறாவது க்வெஸ்சன், ஸ்னேகிதியில வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா பாட்டையும் பாடுறது சித்ராமா, சுஜாதாமா, சங்கீதா, சாஜிதா பாடியிருக்காங்க. இந்த மூணு பேர்ல அதிகமான பாட்டு பாடினது அந்த படத்துல யாரு? ஸ்பெசிபிக் மூவி ஸ்னேகிதியில அதிகமான பாட்டை பாடின ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் யாரு? உங்களுக்கான மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாஜித். அடுத்தா ஏழாவது, ஹார்ட் அண்ட் கிளே, அதாவது களிமண் இருக்கு இல்லையா, கெட்டியான களிமண்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்றாங்க? உங்களுக்கான எட்டாவது க்வெஸ்சன், விஜய் எஸ்தாஸ பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? உங்களுக்கான ஒன்பதாவது க்வெஸ்சன், ஸோ வித்யாசாகரோட ஒரு மூவி இருக்கு. ஸோ அந்த மூவில இருந்து ஒரு பாட்டை மட்டும் அக்ஷய் குமார் வந்து அவரோட மூவி போஸ் அப்படின்ற மூவில காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணாரு, ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோக் சாங். ஸோ அது என்னது? ஓகே, உங்களுக்கான பத்தாவது கேள்வி, கண்டினியூஸா கேரளா ஸ்டேட்டோட அவார்ட், கேரளா கிரிட்டிக்ஸ் அசோசியேஷனோட அவார்டை 1996ல இருந்து 2000 வரைக்கும் அவர் தான் வாங்கினாரு. அது மட்டும் இல்லை, 2002, 2005, 2007, 2008, 2009, 2012 இத்தனை தடவை மலையாளம்ல அவர் கிரிட்டிக்ஸ் அவார்ட் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருந்திருக்கார். ஓகே, ஸோ அந்த சிங்கர், அந்த மியூசிக் டைரக்டர் யார்? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ். ஸோ ஆன்சர் தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் விஜய், சாரி யேசுதா சார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் சொல்லியிருந்தேன்.
okay, no problem. Second one, Yesudas sir and SPB. Okay. Third one தெரியல. Fourth one வந்து நிதிஸ்ரீ மேம். Okay. Fifth one ஞாபகம் இல்ல. Okay. Sixth one is தவில். ஹலோ. Sixth one அந்த களிமண் இன்ஸ்ட்ருமெண்ட். That is தவில் சொல்லல. Okay. Next one is சித்ராமா. Okay. Eighth one Rahman sir. Okay. Ninth one தெரியல. Final விஜய் ஜெயசுதா sir introduce பண்ணுவாங்க இல்லையா? Yeah. ராஜா sir. Okay. ரொம்ப கஷ்டமான question. ஈஸியான questions ஆனா question கொஞ்சம் நீளமா இருந்தது ஆனா எல்லாமே உங்களுக்கு ஈஸியான question. சோ ரெண்டு பேர் கன்சிஸ்டன்ட்டா ஆடுவாங்க ஜானகி அம்மான் மகத்தி அம்மா மகத்தி மேம் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அடுத்ததா வந்து ஒப்பீனியன் ஹவுஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண யாருன்னு இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகத்தி மேம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு. சோ கரெக்ட் ஆன்சர் மகத்தி சுஜாதா யேசுதாஸ் விஜய் யேசுதாஸ் நீங்க ஒருத்தர் தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சோ நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்ததா தெருவுல போய் டான்ஸ் ஆடி ஃபோக் சாங் பிரபலப்படுத்தினவங்கன்னு கேட்டிருந்தேன். சோ தட் இஸ் ரம்யா நம்பீசன். தூரதேசம் பாட்டு பாடியிருக்காங்க ரெண்டு பேரும். அக்ஷய்குமார் எந்த பாட்டை வாங்கினாருன்னா விஜயோட ஃபேமஸ் பாட்டு அப்படி போல இருக்கு இல்லையா பிரபுதேவா விஜய் சார் எல்லாருமே ஆடி இருப்பாங்க ஐ திங்க் சோ. அதெல்லாம் கண்டினியூஸா மலையாளம்ல வாங்கினது கேட்டேன் Thank you. அடுத்ததா சிங்கர் பிள்ளைங்கோல யார் வர போறா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க பாலா வரீங்களா சிங்கர் பிள்ளைங்கோல சிங்கர் பிள்ளைங்கோல யார் வர போறான்னு கடைசி லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. சோ சிங்கர் பிள்ளைங்கோல யார் வர போற பிளீஸ் சிங்கர் பிள்ளைங்கோல யார் வர போறீங்க பிளீஸ் சிங்கர் பிள்ளைங்களோட யாரும் கமெண்ட் பண்ணுங்க. பாலா வர போறாரா? ஓகே பாலா பத்தையும் கேட்கணும் பட்டன்னு சொல்லணும். சோ ஃபைனல் ஹாய் பாலா ஹாய் பாலா ஆ ஹாய் நான் கேக்குதா நீங்க பேசுற க்வெஸ்சன் எக்கோ அடிக்குது. இல்ல ப்ரோ நீங்க பேசுறது எக்கோ அடிக்குது.
சரி வேற யாராவது ஜாயின் ப்ளீஸ் வேற யாராவது ஜாயின் பண்ணுங்களேன் அவர் சைடில் தான் ப்ராப்ளம் ஏன்னா இவ்வளோ நேரம் எனக்கு எக்கோ அடிக்கல ஸோ சுபா நீங்களே ஆன்சர் பண்ணிடுறீங்களா உங்க டீமுக்காக ப்ளீஸ் ஹாய் சுபா ஹலோ சார் உங்களுக்கு எக்கோ அடிக்குதா இல்ல எனக்கு எக்கோ அடிக்குது இல்ல அவர் சைடுல தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சரி உங்க டீம் நீங்க தான் காப்பாத்தணும்னு இருக்கு சோ உங்களுக்காக 10 கேள்வி கேட்க போறேன் பட்டன் கேட்க போறேன் நீங்க பதில் சொல்லணும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து மகதி லவங்கி சித்தி சுமூகம் இது எல்லாமே கிரியேட் இந்த ராகாஸ் எல்லாமே கிரியேட் பண்ணது முரளி கிருஷ்ணா பாலமுரளி கிருஷ்ணா அவர் ஸோ இந்த சாங் இந்த ராகாஸ்ல எல்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டி ரெண்டாவது க்வெஸ்சன் ஆலங்குயில் கூவும் வெயில் அப்படின்ற பாட்டு பாட்டுக்காக எக்ஸலன்ட் லிரிக்ஸ் வாங்கினது யாரு அடுத்ததா உங்களுக்கு வந்து தமிழ் மூவி அஜித் ஒரு தமிழ் மூவில நடிச்சாதான் அவர் மியூசிக் கம்போசராக கஷ்டப்படுவாரு ஸோ அது என்ன மூவி உங்களுக்கான நாலாவது க்வெஸ்சன் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் அப்படின்ற ஃபேமஸ் சாங் எழுதினது யாரு உங்களுக்கான ஐந்தாவது க்வெஸ்சன் விஜய் டிவி சேனல் வி சூப்பர் சிங்கர் அப்படின்ற இதுல சாரி வி சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு இதுல நரேஷ் ஐயர் வந்து எந்த நரேஷ் ஐயர் வந்து வின் பண்ணவே இல்லை பட் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் வந்து அவரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வச்சாரு ஸோ அது என்ன பாட்டு மாடர்ன் மீர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு நம்ம யாரை சொல்றோம் அடுத்ததா சீனா தானாடோய் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பிரியாவிடு மாமு ஆறு அதுக்கப்புறமா வந்து பாடி என் கப்ப கிழங்கு இந்த சாங்குக்கெல்லாம் பாடின சிங்கர் யாரு அடுத்த எட்டாவது க்வெஸ்சன் மலரும் மொட்டும் சன் டிவி சொன்னா உங்களுக்கு எந்த சிங்கர் ஞாபகத்துக்கு வரும் அடுத்ததா ஒன்பதாவது க்வெஸ்சன் சுஜாதா பட்டாச்சாரியா அப்படின்ற நேம் கொண்ட பிரபலமான தமிழ் பிரபலமான தமிழ்ல பாடியிருக்கிற வெளிநாட்டு சாரி தமிழ்ல பாடியிருக்கிற அதர் ஸ்டேட் சிங்கர் யாரு பத்தாவது க்வெஸ்சன் யார் வந்து ஆகா பாடலாம் அப்படின்ற தூர்தர்ஷன் ப்ரோக்ராம ராகவோட சேர்ந்து ஒரு பிரபல பின்னணி பாடகி ஹோஸ்ட் பண்ணாங்க அந்த பாடகியோட பேர் சொல்ல முடியுமா இதான் உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் சோ சார் ஒன் செகண்ட் சொல்ல முடியுமா க்வெஸ்சன்ஸ் ஒன் செகண்ட் கேட்டீங்க பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் அந்த பாடல் வந்து சிங்கர் நேம் வந்து இல்ல லிரிக்ஸ் கேட்டிருந்தேன் சிங்கர் நேம் இல்ல சோ இன்னைக்கு நீங்க சார் லிரிசிஸ்ட் நேமா ஆமா 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 நான் முத்துக்குமார் சார் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாலமுரளி கிருஷ்ணா வந்து இந்த ராகாஸ்லாம் வந்து ஜன்னிய ராகாசா ஓகே பேரண்ட் ராகாஸ் பேரண்ட் ராகாஸ் இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மலரும் மொட்டும் அப்படிங்கற அந்த ஷோல வந்து சன் டிவி அந்த சன் டிவி ஷோல உள்ள சிங்கர்ஸ் கேட்டிங்களா என்ன கேட்டிங்க சார் ஆர்கனைசர் இல்ல இல்ல அது ஆல்ரெடி பதில் சொல்லிட்டீங்க நீங்க ஆமா சன் டிவி மலரும் மொட்டும்னா யார் யாருக்கு வருது கேட்டிருந்தேன் யார் யாரு மலரும் மொட்டும் அந்த ஷோவோட ஆர்கனைசர் கேட்டிங்களா சிங்கர்ஸ் கேட்டிங்களா சார் மலரும் மொட்டும்னா என்ன சிங்கரும் யாருக்கு வருவாங்கன்னு கேட்டிருந்தேன் நான் சன் டிவியோட மலரும் மொட்டும் ஓகே 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 சார் ரீகேப் பண்றேன் நான் சொல்றேன் மகதி லவாங்கி சித்தி சுமூகம் சொல்லுங்க கிளாசிக்கல் சிங்கர்ஸ் கரெக்டா சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தேன் இது எல்லாத்துக்கும் நாலு நோட்ஸ் ஃபோர் நோட்ஸ் ஃபோர் நோட்ஸ்ல கம்போஸ் பண்ணது இது எல்லாமே அடுத்த ஆலங்குயில் கூவும் ரயில் எழுதின எக்ஸலன்ட் லிரிக்ஸ் எழுதினது வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது கபிலன் சார் ஸோ அடுத்ததா கம்போசர் முகவரி கரெக்டா சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிங்கர்ல பாட்டுல இருந்தாலும் ஏ ரஹ்மான் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னேன்
நீங்க சொன்ன பாட்டு ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைச்ச பாட்டு. சோ ஏஆர் ரகுமான் கொடுத்தது மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல அந்த பாட்டு. மாடர்ன் இந்தியா மீர் ஆஃப் மாடர்ன் இந்தியா யாருன்னா வாணி ஜெயராம் அம்மா. அதுக்கு அடுத்தது பசுவராஜா எம்பிபிஎஸ் கிரேஸ், அது ஏற்கனவே கேட்ட க்வெஸ்சன் தான். சோ கரெக்டா சொல்லிருக்கீங்க. அடுத்தா மலரும் மொட்டும் சன் டிவினா யாரு ஆபத்து வருவாங்க கேட்டேன், அனிதா குப்புசாமி. சோ அவங்கதான் அதை ஹோஸ்ட் பண்ணாங்க. சோ அது எப்படி மறக்க முடியும், அவங்க நைன்டிஸ்ல கிரேட் ஹிட் ப்ரோக்ராம். சுஜாதா பட்டாச்சாரியா அப்படின்ற பேர்ல வேற்று மாநிலத்துல இருந்து இங்க வந்து பாடக்கூடிய சிங்கர் யாருன்னு கேட்டிருந்தேன், அவங்க வந்து மதுஸ்ரீ, சிங்கர் மதுஸ்ரீ அவங்க தான். அடுத்ததா குவிஸ் ப்ரோக்ராம் யார் நடத்திருக்காங்கன்னு கேட்டா பாரதி, தட் இஸ் அ வெரி கரெக்ட் ஆன்சர். சோ அது கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என் சைட்ல இங்க வந்து கால்குலேஷன் பவுல் இருக்கு, சோ அந்த பவுல்ல போட்டிருக்கேன். எனக்கும் தெரியாது யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ்னு. சோ நாளைக்கு தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டமான க்வெஸ்சன்ஸ் தான் நான் கேட்டேன். சோ அதனால நாளைக்கு வந்து எல்லாரும் போய் விக்கிபீடியாவை தட்டுவீங்க, என்னென்ன கஷ்டமான க்வெஸ்சன் இருக்கோ நான் ப்ரிப்பேர் பண்றேன்னான்னு சொல்லுவீங்க. ஆனா நாளைக்கு கொஞ்சம் தான், 20% தான் க்வெஸ்சன் இருக்க போது, மீதி 70% நாளைக்கு ஃபன் ஃபன் ஃபன், நாளைக்கு ஃபன்னான விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ நாளைக்கு இருக்கிற ரவுண்ட்ஸ் எல்லாமே ஃபன்னான ரவுண்ட்ஸா இருக்க போகுது. ஸோ அதனால நாளைக்கு இருந்தாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது அந்த கடைசியா நான் கேட்க போற 10 questions என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதான் வந்து இந்த 10 questions வச்சுதான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ உங்களுக்காக நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல போறேன். நாளைக்கு வந்து என்னென்ன ஃபன்னான எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் கொடுக்க போறேன். அதாவது ஒரு பாட்டு பிளே பண்ணிட்டு அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நாங்க கதை சொல்லுவோம் நாளைக்கு, அந்த கதையை நீங்க கேட்டுட்டு பதில் பண்ணணும். அடுத்த நாளைக்கு பொய் சொல்ல போறோம், கதை சொல்ல போறோம். ஸோ இது எல்லாமே சொல்ல போறோம். நாளைக்கு பொய் சொல்ல போறோம், கதை சொல்ல போறோம். அப்புறம் சாங்ஸ் நாளைக்கு சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ண போறோம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் நாளைக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 3-3 ரவுண்ட் தான் க்வெஸ்சன் ரவுண்ட் இருக்கும், மற்றது எல்லாமே ஃபன்னான ரவுண்ட் தான். ஸோ யார் அந்த 100 grams of silver வின் பண்ணிட்டு போறாங்க, டைட்டில் யார் வின் பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியாது. பட் டைட்டில் வின் பண்றவங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்க போகுது, அதோட சேர்த்து கிரேட் இந்தியன் மியூசிக் லவர் அப்படின்ற விருதும் கிடைக்க போகுது. ஸோ அது யார் வாங்க போறா, இந்த அவார்டு யார் கைக்கு போக போகுது அப்படின்றது தான் வந்து இட்ஸ் அ திங். ஸோ இந்த அவார்டு யார் கையில வரப்போகுது, ஸோ யார் கிரேட் இந்தியன் மியூசிக் லவராக தேர்ந்தெடுக்க போட போறார் அப்படின்றது ஸோ நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ அதனால நீங்க தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்க டீமோடையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு நாளைக்கு ஜாலியா நாளைக்கு பண்ண போறோம். ஸோ பிளீஸ் டு கம் பேக் டுமாரோ. பட் நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் சம்திங். இங்க வந்து என் பக்கத்துல வந்து இது இருக்கு, உங்களோட பாயிண்ட் பாக்ஸ் நான் என் பக்கத்துல வச்சிருக்கேன். அது என்னால இப்ப லைவ்ல காட்ட முடியல. ஸோ அதுலதான் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதுக்குதான் நீங்க பதில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் அதுலதான் இருக்கு. ஸோ பிஃபோர் ஐ எண்ட் அப் த லைவ் ஐ வாண்ட் டு ஷோ சம்திங். பிஃபோர் ஐ எண்ட் அப் த லைவ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் க்வெஸ்சன் இருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட். இட்ஸ் த போனஸ் க்வெஸ்சன், இதோட நான் எண்ட் பண்ண போறேன். ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கீழே போடுங்க. ஸோ இந்த சிங்கர் யார் அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு போடுங்க. அந்த டீமுக்கு போனஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் கமெண்ட் பண்றாங்களோ அதை எடுத்துக்கும். உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ், ஐ எம் அ இந்தியன் ஆக்ட்ரஸ். உங்களுக்கான ரெண்டாவது க்ளூ கொடுக்குறேன், நான் ஒரு பிளேபேக் சிங்கர். மூணாவது க்ளூ, நான் 8 வயசுலயே பியானோ கத்துட்டு இருக்கேன். 10 வயசுல ஜாக்சன் 5 ஸ்டைல் ட்ரூப் அப்படின்ற ஒரு ட்ரூப் ஃபார்ம் பண்ணி அதுல சிங்கிங் பாடிட்டு இருந்தேன், மியூசிக் கம்போஸும் பண்ணிட்டு இருந்தேன். க்ளூ இன்னொரு தடவை படிக்கிறேன், நான் ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ். ஸோ நான் ஒரு பிளேபேக் சிங்கரும் கூட. 8 வயசுல பியானோ கத்துக்கிட்டேன். ஸோ 10 வயசுல நான் வந்து ஒரு மியூசிக் ட்ரூப், 5 ஸ்டைல் ட்ரூப் அப்படின்ற ஒரு மியூசிக் ட்ரூப்ல
ஃபார்ம் பண்ணி அதை பாடிட்டு இருந்தேன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அடுத்த க்ளூ நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நான் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல கூட ஸ்டேஜ் பிளேஸ்ல நிறைய நடிச்சிருக்கேன் என்னோட கம்பெனியோட பேர் வந்து TSMGO அதாவது த ஷோ மஸ்ட் கோ ஆன் அப்படின்றது தான் அவங்களோட யாருக்குமே தெரியலையா அடுத்த ஆப்ஷன் லியோ காஃபி ஆட்ல சிவாவோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுக்கு மேல ஒரு ஈஸியான க்ளூ கொடுக்க முடியாது லியோ காஃபி ஆட்ல சிவாவோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ நான் ஆர்எஸ் ஜெயராஜ்க்கு பாடியிருக்கேன் யுவன் சங்கர் ராஜாக்கு பாடியிருக்கேன் அனிருத்துக்கு பாடியிருக்கேன் தமனுக்கு பாடியிருக்கேன் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு பாடியிருக்கேன் ஜி வி பிரகாஷ் குமாருக்கும் பாடியிருக்கேன் நான் செவரல் சாங்ஸ் ஆல்பம்ஸ் கூட கம்போஸ் பண்ணியிருக்கேன் கண்ட நாள் முதல்ல நான் கேமியோவும் பண்ணியிருக்கேன் விவேக் 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 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்த க்ளூ கௌதம் வாசுதேவ் மேனனோட வேட்டையாட விளையாட்டுல நான் நடிச்சிருக்கேன் என்னோட லாஸ்ட் நேம் ஜெர்மியா ஜெர்மியா விவேக் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் ஸோ விவேக்கோட டீமுக்கு கிடைக்க போறது +10 points +10 points for Vivek team. So, இன்னைக்கு எல்லாருமே வந்து சூப்பரா சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க ஸோ நாளைக்கு பண்ணான க்வெஸ்சன்ஸோட நான் வரப்போறேன் அந்த டைட்டிலும் இந்த சில்வரும் நீங்க வின் பண்றதுக்கு காத்துட்டு இருங்க நான் நாளைக்கும் டஃப்பான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்க போகுது ஃபன்னா இருந்தாலும் டஃப்பான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்க போகுது நாளைக்கு ஸோ நாளைக்கு ஐ ஹோப் ராகுல் அண்ணா நம்மளோட ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ கோஆர்டினேட் பண்ண கோபாலுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ அதுக்கப்புறமா வந்து பானுவுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ அதுக்கப்புறமா முக்கியமா கண்டஸ்டன்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறமா திலீப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா விஸ்வநாத்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா பிரதீப்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அதுக்கப்புறமா இன்னைக்கு இன்னைக்கு வந்த பாலாஜி அண்ணாக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸோ பாலாஜி அண்ணாவெல்லாம் நான் இன்டர்வியூ எடுப்பேன் என் லைஃப்ல நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ கண்டஸ்டன்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மூமெண்ட் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஸோ உங்களுக்கும் இது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் செஷன் எப்படி இருந்தது ஸோ பிஃபோர் ஐ எண்ட் ஆஃப் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு க்வெஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்கன்னா வி கேன் எண்ட் த ஷோ யாராவது ஒருத்தர் வந்து எனக்காக லைவ்ல இன்னைக்கு க்வெஸ்சன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றீங்களா யாரு யாராவது ஒருத்தர் ரேண்டமா ஆட் பண்ணலாமா யாரு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதோட எண்ட் ஆஃப் த ஷோ டுடே நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஐ ஆம் சூர்யா சொல்றாங்களா சூர்யா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இதோட இந்த ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு எண்ட் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு எல்லா ரவுண்ட்ஸும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு இனிமையாவது கொஞ்சமாவது மியூசிக் பத்தி தேடி யோசிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாவது மியூசிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் பாட்டு மட்டும் தெரிஞ்சா போதாது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் வெரி இன்டெலெக்சுவல் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அஸ் தேங்க்யூ நாளைக்கு பண்ணான கேம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதை தவிர நாளைக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃபிகல்ட்டா க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் நாளைக்கு வந்து 80% ஃபன் 20% தான் க்வெஸ்சன்ஸ் ஸோ இங்கிருந்து வெளியே போறவங்க 100 grams எவ்வளவு எடுத்துட்டு போக போறாங்கன்னு தெரியாது எனக்குமே தெரியாது ஸோ ஜீரோவும் எடுத்துட்டு போகலாம் 100 எடுத்துட்டு போகலாம் ஸோ அவங்களோட இது தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 பை பை